Hello friends, welcome to Adyar Kitchen. இன்னைக்கு AMC Cookware-ல மைசூர் போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிளகு 2 ஸ்பூன் இடிச்சு வச்சிங்க, ஒன்னு ரெண்டுமா. 1 கப் தேங்காய் நல்ல பொடியா இந்த மாதிரி நறுக்கி ரெடி பண்ணி வச்சிங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு தெரியும். கருவேப்பிலை சிறிதளவு எடுத்து வச்சுங்க. பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் நான் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுங்க. உளுந்து 1/2 கிலோ உளுந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க மைசூர் போண்டா நீ ஈஸியா வீட்லயே செஞ்சு கொடுத்துறலாம். அரிசி மாவு 1/2 கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ற ரைஸ் பிரான் ஆயில் இந்த ஆயில் தாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எப்பவுமே எங்க வீட்ல நான் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்றது. இப்போ AMC-ல ரைஸ் பிரான் ஆயில பாக்கெட்ட கட் பண்ணி ஊத்திட்டேன். இப்போ அது ஹீட் ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நான் மாவு ரெடி பண்றேன். இப்போ உளுந்து மாவு அரைச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம வடக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் மைசூர் பாண்டாவுக்கும் அரைக்கணும். இப்போ அதில் நான் தேங்காய் பல்லு பல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன். அரிஞ்சு வச்சிருக்கிறத சேர்த்துட்டேன். 2 ஸ்பூன் மிளகை இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்டேன். பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பார்த்துக்கிட்டே சேர்த்துங்க அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு. மேலே நல்லா மொறுமொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். அதனால் மாவை போட்டு முதல்ல நீங்கள் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துங்க. அரிசி மாவு சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இந்த அரிசி மாவு வந்து நான் அரிசி வீட்லேயே ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சது. மாவு வந்து உளுந்து மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிங்க அரிசி மாவு போட்டு. அப்போ தான் நமக்கு வந்து உருட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு அதில் போடுறோம் பாருங்கள் உருண்டையை உருட்டி. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈவினிங்கில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு 1/2 மணி நேரம், 15 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் மெனக்கெட்டால் போதும். நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். கடையில் போய் வாங்கணுன்னா ஒரு போண்டாவை எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 8 ரூபா அந்த ரேட்டில் போடுறாங்க. நம்ம வீட்டில் பண்ணோன்னா அந்த காசும் மிச்சம் நிறையாவும் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடும். எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ருவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப. பெரியவங்க முதல் சின்னவங்க வரையும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தருவீங்க எப்படி இருக்குன்றது. பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை பரட்டி விடுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்து பிளேட்டில் வைக்க போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் போண்டா. இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.